ஆதார் அட்டை திட்டம். இந்த திட்டம் என்பது காங்கிரஸ் அரசால் 2009 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அப்ப இதை எதிர்த்து கடுமையாக விமர்சித்தது பாரதிய ஜனதா கட்சி. மக்களுக்கான முதல் கேள்வி, ஆதார் அட்டை வழங்கக்கூடிய திட்டத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? ஆதரிக்கிறோம் சார். ஆதார் கார்டு ஒரு நல்ல இதுதான். இந்த திட்டத்தை நான் ஆதரிக்க தான் செய்யறேன். பிகாஸ் என்னன்னா, ஆதார் கார்டு வந்து ஒரு ஐடென்டி ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பா ஆதார் கார்டுனால நாங்க நிறைய பெனிஃபிட்டுக்கு தான் நினைக்கிறோம். ஆனா அவங்க பண்ணலாம் பார்த்தா, இப்போ நீங்கள் நம்பரோட ஆதார் கார்டை இணைக்கணும் இல்லைன்னா நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுவோம், அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதான் எங்களுக்கு கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி இருக்கு. ஆதார் கார்டை இணைக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். சப்போர்ட் பண்ணு. இதே ஆதார் திட்டத்தை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த போது கடுமையாக எதிர்த்த பாரதிய ஜனதா அரசு இப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்காக முழு வீச்சோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லது பண்ணுறது அப்போ அவங்களுக்கு தெரியல, இப்போ அது அவங்களுக்கு நல்லதாக படுது, அதனால இது பண்ணுறாங்க. அது வந்து பாலிடிக்ஸ் தாங்க, நான் அப்படி ஒன்று சொல்ல முடியாது. நான் சொன்னால் எனக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை வர தான் செய்யும். முன்னாடி எதிர்கட்சியாக இருந்து பார்த்தாங்க, இப்போ ஆளுங்கட்சியாக பார்க்குறப்ப அதில் தேவைகள் அதிகமானதுக்கு தெரியுங்க. அப்புறம் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிஜேபி அந்த புதுசில் நாங்களும் நல்லது பண்ணுவாங்க தான் நினச்சோம். இப்போ அவங்க பண்ணலாம் பார்த்தா அவங்க எங்களுக்கு பிடிக்காத வெறுக்கிற மாதிரி தான் இருக்கு. யார் கொண்டு வந்தால் அந்த நாட்டுக்கு நல்லது நடந்தால் சரி. நீதித்துறையை சார்ந்த பலரும் பேசி வரக்கூடியது இப்போ என்னவா இருக்குதுன்னா, இந்த ஆதார் திட்டம் என்பது சாமானிய மக்களுடைய அந்தரங்க தகவல்களை எல்லாம் சேகரிப்பது, இந்த தவறை அரசோ இல்லை எந்த ஒரு தனியார் நிறுவனமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்மளுடைய அந்தரங்கம் வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்கக்கூடாது. அது என்னமோ கரெக்டு தான். அவங்க வந்து நம்மளை பர்சனல் விஷயத்தை தலையிற மாதிரி இருக்கு. இப்போ ஆதார் கார்டோட எல்லா எல்லாத்துமே அடைச்சு நம்மளோட எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தானே, அதுக்கப்புறம் நம்ம பர்சனல்னு ஒன்றுமே இல்லை தானே. அது சில ஆதார் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. இப்போ எல்லா ஆதாருக்கும் சொத்துக்களோட மதிப்பெல்லாம் லிங்க் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஆதார் கார்டு வச்சா ஃபோன் நம்பர்லேருந்து ரேஷன் கார்டில் எந்த டீட்டெயிலும் வந்துடும். இப்ப யாரும் சொத்து குவிப்பு அதெல்லாம் பண்ண முடியாது. சாமானியர்களுடைய அந்தரங்க தகவல்களையும் சேகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசாங்கம் அதை வாங்குவதற்காகவும் சேகரிப்பதற்காகவும் தனியார் நிறுவனங்களை நாடி வந்துகிட்டு இருக்கே, இதன் மூலமாக எந்த மாதிரியான கேடுகள் வந்தடையும்? இப்போ ஆதார் கார்டு வந்து இணைக்கும் போது இப்போ பிரைவேட் கார்கிட்ட கொடுக்குறாங்க, ஐ டெஸ்ட் ஐ செக் பண்றாங்க, கைரேகை எடுக்கிறாங்க. இது மாதிரிலாம் ஒரு பிரைவேட் காரங்களை கொடுத்து பண்ணியாச்சுன்னா நாளைக்கு என்னுடைய இப்போ என்னுடைய பேங்க்கு இப்போ நான் ஒரு இடத்துல மிஸ் ஆகிறேன், என்னை வச்சு அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப தப்பு தான். அது பிரைவேட் ஆளுங்களை கொடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது இதை நான் கண்டிப்பாக எதிர்க்கிறேன். தனியார் நிறுவனம் அது வந்து வியாபாரமாக மாறிடுது, மக்களோட ப்ரைவசியை பாதிக்கப்படும். ஆதார் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுதும் ஆதாரை ரேஷன் கார்டோடு இணைக்கணும்னு சொல்லிட்டு பல மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால ஆதாரை இணைக்காத குடும்பத்துக்கெல்லாம் நாங்கள் அரிசி வழங்க மாட்டோம், கோதுமை வழங்க மாட்டோம் அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க. இதன் காரணமாக ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு பசினால அப்படின்னு நம்ம செய்திகளில் பார்க்குறோம். இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம நாட்டினுடைய நிலைமை அவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்டா இந்த அளவுக்கு வளர்ச்சி வல்லரசு ஆகி நிற்குது, 2020 வல்லரசு ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கடைசியில் பார்த்தா வந்துட்டு ஒரு குழந்தை உணவு இல்லாமல் இறக்குது, ஒருத்தர் வந்துட்டு ஒரு பணத்தை கூட வந்து சைக்கிளில் கட்டி போறாரு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு பார்க்கறதுக்கு. போதை பொருட்களுடைய சந்தையாக இருக்கட்டும் இல்ல தீவிரவாதிகளுக்கான அந்த சந்தையாக இருக்கட்டும், இது எல்லாமே அடித்தளமாக எதை வைத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா கருப்பு பணத்தை நம்பிதான் இருக்குது. அதனால ஒரு தனி நபருடைய அடையாளத்தை நகல் எடுக்க முடியாத வண்ணம் அதை கட்டுக்கோப்போட வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு விவாதத்தின் போது மத்திய அரசுடைய வழக்கறிஞரான முகுல் ரோத்தகி பேசியிருக்கிறாரு. வருமான வரி கட்டுவதற்கும் பான் அட்டை எடுப்பதற்கும் ஆதாரை இணைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்காடினாங்க. அந்த வாதத்தின் போது பேசப்பட்டது தான் இந்த வார்த்தை. மே 2 முகுல் ரோத்தகி அவர்கள் குறிப்பிடும் போது இப்படி சொல்றாரு, அதாவது இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய பான் அட்டைகள்ல பல இது போலியாக எடுக்கப்பட்டது. அந்த போலியாக எடுக்கப்பட்ட பான் அட்டைகளின் மூலமாக வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. இதன் மூலமாக மிகப்பெரிய கருப்பு பணமானது பதுக்கப்பட்டிருக்குது. அதனால இன்று இதை விவாத பொருளாக எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஏப்ரல் 26 நீலேஷ் மிஸ்திரி என்ற ஒருவர் குஜராத்தில் கைது செய்யப்படுறாரு. அவருடைய கைதுக்கும் இந்த முகுல் ரோத்தகி அவர்கள் சொன்ன இந்த வாதத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம நுட்பமாக கவனிக்கணும். நீலேஷ் என்பவர் யார்னா, வேலை இழந்த மென்பொறியாளர். அலோபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அந்த மருந்தை சோதனை செய்து பார்க்கணும் ஒரு சில மனிதர்கள் மேலே, அதற்கு பின்னர் தான் அது சந்தைக்கே வரும். இந்த சோதனை செய்யக்கூடிய அந்த முறையை என்ன சொல்லுவாங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பரிசோதனை ஒரு நபர் மீது நடக்குதுன்னா அதற்கு சரியாக 3 முன்னாடி வரைக்கும் அவர் வேற எந்த ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லையும் ஈடுபட்டிருக்க கூடாது அப்படிங்கிறது சட்டம்.
ஆனால் இந்த நீலேஷ் மிஸ்திரிங்கிறது என்ன பண்ணுறாருன்னா, நான் முன்ன சொன்னது மாதிரி இவர் வேலை இழந்த மென்பொறியாளர். அதனால் ஓரளவுக்கு கணினி சம்பந்தமான அறிவு கொண்டு இருக்கிறதுனால தன்னுடைய ஆதார் அட்டையை நகலாக உருவாக்கி, பல ஆதார் அட்டைகளை உருவாக்கி அவருக்கு வேலை இல்லாத காரணத்தினால, தனக்கு இதன் மூலமாக பணம் வர்றதுனால 3 மாதத்திற்கு உள்ளேயே பல பேர்கிட்ட போயிட்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாரு. வேறு வேறு ஆதார் அட்டையை பயன்படுத்தி இவர் மட்டும் இதை தனியாக செய்யலை, 100 பேர்த்துக்கு இந்த மாதிரி போலி ஆதார் அட்டைகளை அடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சுட்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸில் அவங்க எல்லாரையும் உட்படுத்தி வந்திருக்கிறாரு. அப்போ இந்த காரணத்திற்காக தான் நீலேஷ் மிஸ்திரி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காருங்கிற செய்தியை 8 நாட்களுக்கு பின்னாடி வாதாடக்கூடிய மத்திய வழக்கறிஞரான முகுல் ரோத்தகி படிக்காமல் விட்டுட்டாரா இல்லை வேணும்னே மறைச்சாரான்னு அவருக்கு தான் தெரியும். இந்திய அரசு ஆதாரை நடைமுறைப்படுத்தக்கூடாது, அதை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பலமுறை எச்சரிச்சிருக்கு. அது போக அவங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னாடி அதை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு அவங்க அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் பாஜக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களை எல்லாம் இப்போ ஆதாரம் மறைமுகமாக கட்டாயப்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால், ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களில் எல்லாம் ரேஷன் அட்டையோட ஆதார் கார்டை இணைத்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் 6 மாதமாக கடைபிடித்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த சிம்டேகா என்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரிமாட்டி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பம், அந்த குடும்பத்தில் கடந்த 6 மாதமாக இப்படி ஒரு சூழல் இருந்து வர்றதுனால சரியான முறையில் ரேஷன் கடையில் இருந்து சாப்பாடை வாங்க முடியாம பசியினால 11 வயது குழந்தை இறந்து போயிருக்குது. அந்த இறந்து போன குழந்தையுடைய தகப்பனார் மனநலம் சரியில்லாத ஒருத்தர். அவருடைய தாய் மற்றும் சகோதரிகள் இணைந்து தான், அவங்க எல்லாம் கூலி வேலை பார்த்து தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றி வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் போய் புல்லு அறுத்து அதன் மூலமாக வாரக்கூலியாக வரக்கூடிய 80-90 ரூபாய் வரைக்கும் தான் அந்த பணத்தை மட்டுமே வச்சு தான் 5 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அடிப்படையான உணவு என்பது ரேஷன் கடையில் இருந்து வரக்கூடிய உணவை மட்டுமே தான் அவங்க நம்பி வந்துகிட்டு இருந்தாங்க. கடந்த 8 மாதங்களாகவே ஜார்க்கண்ட்ல அந்த பகுதியில் ரேஷன் கார்டில் ஆதார் கார்டு இணைச்சாதான் உங்களுக்கு நாங்கள் உணவுலாம் வழங்குவோம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டு அந்த சட்டத்தை வரையறுத்து வச்சிருந்ததுனால அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காமே வந்திருக்குது. இதனால அவங்க குடும்பத்தில் சரியான முறையில் சாப்பாடு சாப்பிட முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்கு. இதனுடைய நீட்சியாகத்தான் அந்த குழந்தையானது இறந்திருக்குது. இந்த சிறுமியுடைய பெயர் சந்தோஷி குமாரி. அந்த சந்தோஷி குமாரியுடைய உணவாக அவங்க இந்த கடந்த நாட்களில் ரேஷன் கடையிலிருந்து உணவை நிப்பாட்டினதுக்கு பிறகு எதை சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பள்ளிக்கூடங்களுக்கு போகும் பொழுது போட்ட மதிய உணவை மட்டுமே உட்கொண்டு தான் அவங்க வாழ்க்கையை நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. கடந்த தசரா பண்டிகையின் போது 7 நாட்கள் பள்ளி விடுமுறை விட்டதுனால உணவு உட்கொள்ள முடியாமல் அவங்க இறந்துருக்கிறாங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவினை எனில் இஜகத்தினை எரித்திருவோம் நாம் பாரதி. இந்த சந்தோஷி குமாரிக்காக மட்டுமில்ல, இந்த மாதிரி முகம் தெரியாத பல சந்தோஷி குமாரிகளுக்காக எத்தனை முறை இந்த ஜகத்தை எரிக்கணும்னு பாரதியார் சொல்லாமல் போயிட்டார். அந்த சந்தோஷி குமாரியுடைய மரணம் செப்டம்பர் 28, 2017 பதியப்படுது. அதற்கு பிறகு அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களையும் அந்த உள்ளூர் மருத்துவரையும் பஞ்சாயத்து தலைவரையும் அரசு விலை கொடுத்து வாங்கி எப்படி பேச வச்சதுன்னா, அந்த சந்தோஷி குமார் இறந்தது பசியினால கிடையாது, மலேரியானால இறந்தாங்க அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க. உள்ளூர் மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு படி மேல போய் நான் போய் மலேரியா ஊசியெல்லாம் அவங்க வீட்டிலே போய் போட்டு வந்தேன் அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்தாரு. அதையெல்லாம் கடந்து பஞ்சாயத்து தலைவர் இன்னும் ஒருபடி மேல போயிட்டார். இதற்கு முன்னாடி பேசினவங்கலாம் இயற்கை மேலையும் கொசு மேலையும் தான் பாவத்தை போட்டாங்க. ஆனா அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன சொன்னார்னா, காலாவதியான மருந்தை அந்த தாய் கொடுத்ததுனால தான் சிறுமி சந்தோஷி குமார் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த தாயை குற்றவாளியாக்கி இருக்கிறாரு. இவங்க தங்கள் மேல இருக்கக்கூடிய குறைய மறைக்கணும்னு, இவங்களுடைய அலட்சியத்தின் காரணமாக ஒரு உயிர் பலி நடந்திருக்கிறதுங்கிறத மறைக்க அப்பாவிகளையெல்லாம் கொலைகாரர்களாக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல வரலாறுகளை சுமந்து நிற்கிறது இந்தியாவுடைய வரலாறு. இதற்கு ஜார்க்கண்ட் சம்பவம் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. முன்னாள் ஆதார் திட்டத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நந்தன் நீலகேணி என்பவர் உரையாற்றும் போது சொல்லியிருக்கிறாரு, இந்தியால ஆதார் திட்டத்தோடு இந்த மானியத்தை எல்லாம் உள்ளடக்கியதன் விளைவாக கிட்டத்தட்ட 9 பில்லியன் அளவுக்கு சேமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது 58,573 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த 58,573 கோடி ரூபாய்ங்கிறது எது தெரியுமா, பல சுப்புக்களை கொன்ன, வெங்கட்ரமணாக்களை கொன்ன, நாராயணாக்களை கொன்ன, சந்தோஷி குமாரிகளை கொன்ன அந்த பணம் தான் இந்திய அரசு சேமிச்சு வச்சிருக்கு. இது வெறும் மானியம் என்ற பெயர்ல வெறும் ரேஷன் கடைகள்ல இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு மட்டும்தான் தடை போட்டுச்சு நினைக்கிறீங்களா, கிடையாது. மக்களுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்கக்கூடிய மண்ணெண்ணெய், எரிவாயு, இது எல்லாத்திற்கும் மானியத்தை தடவனாங்க. உங்கள் பணம் உங்கள் கையில் அப்படின்ற திட்டத்தை கொடுத்து அதையெல்லாம் நாங்கள் வங்கிகளில் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் இருளடை
சரணடைய வச்சாங்க. அவங்களுடைய சமையல் கட்டில் கூட ஒளி இருக்கக்கூடாது, நெருப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, சௌபாகியா திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுக்க நாங்கள் மின் இணைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை எல்லாம் அவங்களுடைய வீட்டை இருட்டாக்கிட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய வாதமாக இருக்கு. இந்த வாரம் ஆதார் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை பார்த்தோம். அடுத்த வாரம் வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கிறோம் உங்கள் சாட்டை நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி. இது உங்கள் ஐபிசி தமிழின் சாட்டை. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.